Hi guys, நம்மளோட இந்த வீடியோல வந்து CPU பத்தி நான் போன வீடியோல போட்டிருந்தேன். நீங்க வேணா அந்த CPU பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா அது எப்படிலாம் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு, அது யார் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த CPUல என்னென்னலாம், அது உள்ள என்னென்ன கண்ட்ரோல் யூனிட்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். CPUல யூனிட்ஸ் எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னு அப்படி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த என்னென்ன எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, அதுல எத்தனை வகையான யூனிட்ஸ் பத்தி இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேணா நீங்க எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றேன். நோட் பண்ணிக்க. இந்த சிபியூல வந்து சிபியு சொன்னா சென்ட்ரல் ப்ராசஸர் ப்ராசஸிங் யூனிட். அந்த சிபியு யூனிட்ல வந்து மொத்தம் 3 யூனிட்ஸ் இருக்கு, அதாவது கண்ட்ரோல் யூனிட்ஸ், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ஸ் அண்ட் மெமரி யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொன்றத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது. இதில் தான் இது யூனிட்ஸ்ன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட மெமரி யூனிட்ஸ் வந்து நீங்கள் இப்போ கண்ட்ரோல் யூனிட்ஸில் நிறைய அரித்மெட்டிக் யூனிட்ஸில் நிறைய ப்ராசஸ் பண்ணீங்க, அதாவது ஒரு சிம்பிள் மல்டிபிளேஷன் டிவிஷன் போட்டிருந்தா கூட அதுக்கான ஆன்சரை எப்படி சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் மெமரி யூனிட்ஸில் சேவ் பண்ணும். அப்படி சேவ் பண்ணது வந்து அதில் மெமரி யூனிட்ஸில் வந்து 2 வகையான யூனிட்ஸ் இருக்கு. அதில் வந்து 2 வகையாக இருக்கு. அதில் வந்து ரோமு ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது ரீட் ஒன்லி மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லிட்டு 2 யூனிட் இருக்கு. அந்த 2 யூனிட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. மெமரி யூனிட்ஸ் இது 2 இருக்கு. அந்த ரெண்டுத்திலையும் தான் போய் என்ன ஒரு ப்ராசஸர் மல்டிபிள் டிவிஷன் எதுவாகட்டும் அங்க மெமரி யூனிட்ஸ்ல தான் போய் ஒட்டு மொத்தமாக சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ஸ், இந்த இப்போ நம்ம என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்றோம்ல, இப்போ நம்ம கீபோர்டில் ஒரு 2+5 கொடுத்துட்டு 7 இல்லை, அந்த எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ, அங்கே ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கல, நீங்கள் 2 ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் கொடுத்தும்போது 2 கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த கண்ட்ரோல் பண்ணதுக்கு தான் சிபி, அதாவது சியு பயன்படுகிறது, கண்ட்ரோல் யூனிட், அதாவது இன்டீகிரல் சர்க்யூட் ப்ராசஸர் அண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். அதாவது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, அது என்ன வெளியே கொடுக்குதோ, இது ரெண்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது தான் கண்ட்ரோல் யூனிட், சிம்பிளாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அதுக்கான அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு அதுதான் ப்ராசஸ் பண்ணும். அதுதான் அது எதில் போய் ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண, அது எங்கே போய் சேவ்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கண்ட்ரோல் யூனிட். இதை இப்போ கண்ட்ரோல் யூனிட் இதை இப்போ இவ்வளோ தான் பேசிக்ஸ் வந்து. அதுக்கு இதில் வந்து வேல்யூஸு நம்பர்ஸு ப்ரோக்ராம்ஸ் எதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா, அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸ்னால் அதில் இருக்கிற மெமரி யூனிட், இன்புட் அவுட்புட் யூனிட் எல்லாம் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமான அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல ஒரு டிவிஷன் ஆகட்டும், மல்டிபிளேஷன் ஆகட்டும், லாஜிக் ஆப்ரேஷன் ஆகட்டும், ஆர் ஆகட்டும், அண்டிகேட் ஆகட்டும், ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், பைத்தான் ஆகட்டும், C++ ஆகட்டும், எல்லா ப்ராசஸரும் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ஸில் தான் பண்ண முடியும். அதுதான் ஒரு அதுதான் அங்கே பேசிக்ஸ். நீங்கள் எல்லாம் ஒரு நீங்கள் போயிட்டு டைரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்டு அதாவது மெமரி யூனிட்டை கான்டாக்ட் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல போயிட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துட்டியோ, அதை சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை அப்படி சேவ் பண்ணால் மெமரி யூனிட்ல போய் சேவ் ஆகும். அதே நீங்கள் அது ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல போய் ப்ராசஸ் பண்ணும்போது அங்கே மல்டிபிளேஷன் டிவிஷன் சேர்க்கலாம்ல, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் யூனிட்ல போய் சேரும். இப்படி தனித்தனி பாகமாக இருக்கும்போது இது எல்லாத்தையும் மெயினாக சென்டர் பார்ட் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இதிலிருந்து ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக பிரிஞ்சு போகும். இதுதான் வந்து சிபியூல இருக்கிற 3 யூனிட்ஸ். நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க சிபியூல எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னு கேட்டால், 3 யூனிட்ஸ் சொல்கிறேங்க, அதாவது கண்ட்ரோல் யூனிட்ஸ், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ஸ். இது 3 தான், அதாவது சிபியூல இருக்கிற 3 யூனிட்ஸ். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.